உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று காதல் என்னும் சொல்லை நாம் காண்போம். பாரதியார் பாடினார், காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் 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 என்றார். ஏன் அப்படி சொன்னார் என்று கேட்டால், மனித வாழ்க்கை என்பதே எப்பொழுது அவன் திருமணம் செய்து கொள்கிறானோ அன்றிருந்து தான் மனித வாழ்க்கையே தொடங்குகிறது. அதுதான் காதலை அவர் அந்த கோணத்திலே பார்த்தார். தமிழர்கள் எந்த கோணத்தால் பார்த்தார்கள்? திருக்குறளிலே காமத்துப்பால் என்று திருவள்ளுவர் மூன்றாவது பாலாக வைத்திருக்கிறார். ஏன் அதை காதல் காமத்துப்பால் என்று சொல்லாமல் காதல் பால் என்றே திருவள்ளுவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி சொல்லவில்லை என்றால், காதல் என்ற சொல் எப்படி வந்தது என்றால், கதுவு என்றால் மென்மையாக தொடுதல், மென்மையான உணர்வு, மென்மையாக அணுகுதல், மென்மையான அன்புணர்வு, அது காதல். அந்த காதல் தோன்றுவதற்கு முன்பு அடிப்படையாக இருப்பது காமம். கமம் என்பது கமம் நிறைந்து இயலும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். ஒரு பெருகி வருகின்ற ஒரு இயற்கை உணர்வு, இயற்கை வேட்கை, அந்த காமம் என்ற அந்த பெரிய பெரிய உணர்வு, விரைவான வேகமான உணர்வு, இயற்கை உணர்வு தான் காமம். அந்த இயற்கை உணர்வு தான் ஒரு ஈர்ப்பு. ஆணையும் பெண்ணை ஈர்த்து ஒருவரை விட்டு பிரியாமல் சேர்ந்து வாழ்வதற்கு அது ஒரு இணைப்பாக இருப்பதனால் கமம் நிறைந்து இயலும் என்று சொன்னார். நிறைவான உணர்வு அது, அது வேகமான உணர்வு, அது அவர்களை ஒன்றாக இணைக்கிறது. அந்த ஒன்றாக இணைக்கின்ற அவர்கள் ஏதோ கருத்து வேறுபட்டால் திடீரென பிரிஞ்சு விடலாம் அல்லவா? அப்படி பிரியாமல் இருப்பதற்குத்தான் அந்த காமம் என்றதால் அவர்கள் அந்த உணர்வால் ஒன்று சேர்ந்த பிறகு அவர்கள் மென்மையுடைய உணர்வுகளாக மாறுகிறார்கள். கமம் நிறைந்தியலும் என்றால் காற்றாற்றில் வெள்ளம் பெருகி வருகிறது, அதை அணைகட்டி தேக்கி அவ்வப்பொழுது நெல்லுக்கு நீர்ப்பாய்ச்சிக் கொள்கிறார்கள். அதுபோன்று நிறைந்து வருகின்ற உணரை திருமணம் என்ற ஒரு அணையால் தடுத்து நிறுத்தி ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி அங்கிருந்து காதல் என்ற மென்மையான உணர்வகதையை மாற்றுகிறார்கள். வேகம் கொண்ட ஒரு உணர்வை மென்மை கொண்ட உணர்வாக மாற்றுவதுதான் காமத்திலிருந்து தோன்றிய காதல். எனவே அந்த காட்டாறு தான் அடிப்படையானது. அதனால்தான் காமத்துப்பால் என்று திருவள்ளுவருக்கு பெயர் வைத்தாலும் கூட அது காதலாக வாழ்வதை இல்லற வாழ்வியிலே அறத்துப்பாலிலே முதல் அதைத்தான் சொன்னார். எனவே காதலை அறத்துப்பாலில் சொல்லி அதற்கு அடிப்படையாக இருந்த காமம் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? எனவே காமத்துப்பால் என்பது அணை கட்டுவது, உணர்வுகளுக்கு அணை கட்டி மாந்த வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கையாக மாற்றுவதனாலே அது இறுதியில் வைத்து திருவள்ளுவர் சொன்னார். அந்த இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படையான அந்த உணர்வு ஒரு நல்ல உணர்வு. நல் என்ற சொல்லுக்கும் மென்மை அன்பு என்று பொருள். கன்னட மொழியிலே காதலி என்பதை நல்லை என்பார்கள். நல்லி என்ற ஒருவன் பெயர் வைத்து கொண்டான், அவனும் அன்புடையவன் என்று பொருள். நல் நல்லன் என்றால் அன்புடையவன், நல்லி நன்னன் என்ற சொற்கள் எல்லாம் அன்புடையவர்கள் என்பதை காட்டுகிறது. அதுபோன்று காதல் என்ற உணர்வும் மிகுந்த அன்பை காட்டும். அந்த காதல் மக்களின் மீது இருக்கலாம், கணவன் மனைவி மீது இருக்கலாம், குழந்தைகள் மீது இருக்கலாம், கடவுள் மீது கூட இருக்கலாம். அதை திருவள்ளுவரே சொல்லுகிறார், யாரினும் காதலம் என்றேமா கூடினால் யாரினும் யாரினும் என்று. அந்த காதல் என்பது ஒரு அன்பு மேலீடு, காமம் என்பது உணர்வு மேலீடு, காதல் என்பது அன்பு மேலீடு. எனவே தெய்வத்தின் மீது கூட அன்பு செலுத்தினார்கள். அதனால் தெய்வத்தை பார்த்து ஒருவன் பாடுகின்றான், மண்ணூரங்கும் விண்ணூரங்கும் மற்றுளையெல்லாம் ஊரங்கும் கண்ணுரங்கேனின் தலைவன் காதலால் பைங்கியே. இறைவன் மீது ஒத்த பற்று காரணமாக அவனையே எண்ணிக்கொண்டிருப்பதாலே எனக்கு தூக்கம் வரவில்லை, மண்ணும் விண்ணும் உறங்குகிறது, நான் உறங்கவில்லை என்றால் நான் கடவுள் மீது கொன்ற பற்றுதான், அந்த பற்று உணர்வு தான் என் உள்ளத்திலே தேங்கி என்னை உறங்காமல் செய்கிறது
என்று அவள் சொல்லுகிறார். அதனாலே இந்த அன்பு உணர்வு காதல் உணர்வும் மேலீடுதான் என்றால் அது வெறி உணர்வு அல்ல, வேகமானது அல்ல. அதனால் தான் இந்த சுற்றத்தாரையும் கூட நாம் காதலார் என்று சொல்கிறோம், தோழனையை கூட காதலான் என்று சொல்கிறோம், தோழியையும் காதலால் என்று சொல்கிறோம். ஆக நம்மீது அப்பண்பு கொண்டோர் யாரோ அத்தனை பேரையும் காதலர்கள் என்று சொல்கின்ற ஒரு உணர்வு நம்மிடம் இருக்கிறது. கம்பரமாணத்திலும் கரைகாணா காதலான் என்று பாடுகிறார். கரைகாணா காதலான் என்றால் காட்டாற்று வெள்ளம் வேகமாக வருகிறது, கங்கை ஆறு காவிரி ஆறு சில இடங்களில் மெதுவாக வருகிறது. அந்த மெதுவாக வருகின்ற ஆறு அதை கரைகாணா காதலான் என்று சொல்கிறான். காதுதல் என்ற சொல் மற்றொரு பொருளுடையது. காதுதல் என்ற சொல் போர் புரிதல் என்ற பொருளிலும் இருக்கிறது. காய் என்றால் சினம், கோபம், வெப்பம். காதுதல் போரிடுதல். அந்த ஒரு போரிடும் குணமுடையவன் அவனை காதகன் கொலைகாரன் போ. அந்த காதகன் கொல் கோரல் கோரல் கோதல் அதன் பிறகு காதுதல் என்று தெரிந்தது. அது கொள்ளுதல் பொருளுடைய வேற்சொல், அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை. அதற்கடுத்து காய்தல் என்ற சொல்லிலிருந்து கதம் என்ற ஒரு சொல் தோன்றும். கதம் என்றால் கோபம். அந்த கதம் கோதம் கோபம், அந்த கோதமே குரோதம் கோபம் கோபம் என்றெல்லாம் இந்திய மொழிகளிலும் இந்த சொல் பரவியிருக்கிறது. ஆக கவுதல் என்ற அடிப்படையில் தோன்றிய அன்பின் அடிப்படையான காதல் உணர்வை பல வகையாக நம் இலக்கியங்கள் விரித்து சொல்கின்றன. அஞ்சாச்சு.